இந்த டீம்ல 333 கேஸையும் கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்காக உத்தரவிட்டோம். இந்த ஒன் இயர்ல பாத்தீங்கன்னா எந்த வழக்குகளுமே நாங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாவட்டத்திலிருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்ஐ எல்லாரும் நாலு கான்ஸ்டபிள்ஸ் வந்து எந்த மாவட்டத்திலிருந்து ஒரு டீம் வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு வருஷமாவே நாங்கள் போலீஸ் வந்து இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு புதுசான சுதந்திரமாக என்னால் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியல. எல்லாமே ஒரு ஒரு அழுத்தத்தில் அதோடு தான் நாங்கள் பணிபுரித்துட்டு இருந்துச்சு. ரெண்டாவது பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சுதந்திரமாக நாங்கள் செயல்பட விடலை. இந்த ஒன் இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஏற்கனவே இந்த 333 வழக்குகளில் எந்த வழக்குகள்லையும் போயுமே எந்த விதமான அக்யூஸ்டும் அரெஸ்ட் பண்ணலை. அந்த 333 கேஸில் எந்த அக்யூஸ்டும் அரெஸ்ட் பண்ணலை. எந்த சிலைகளுமே கண்டுபிடிக்கப்படவில்லை. இதில் சமீபத்தில் 15 நாளைக்கு முன்னாடி போனால் நன்னிலம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எஸ்ஐ ராஜான்றவர் ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி ரெண்டு இதில் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கக்கூடிய கேஸில் இருக்கக்கூடிய 3 சிலையில மட்டும் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி பத்தலக்குண்டு கேஸில் தியாகராஜன் சொல்லிட்டு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி ஒரு சிலையை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கடா வேறு எந்த கேஸ்லையுமே எந்த அக்யூஸ்டுமே யாருமே அரெஸ்ட் பண்ணலை. எந்த சிலையுமே கண்டுபிடிக்கப்படலை. பழைய கேசஸில் இதில் வந்து ரெண்டே இந்த சிலைகள் பாரபாலகர் சிலைகள் ரெண்டு கற்சிலைகள் மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதையும் ஃபாரின்லேருந்து வரப்போகிறாங்க. இந்த ஒரு வருஷத்துலேயும் பல மாவட்டங்கள் பல மாதிரில வந்து சிலைகள் காணாமல் போயிட்டு சொல்லிட்டு ஏற்கனவே பல வெளிநாடுகளில் நிறையா சிலைகள் உள்ளே இருக்குது. இப்போ ஆஸ்திரேலியாவில் கூட 100 சிலைகளுக்கு மேலே இது இந்தியாவிலிருந்து விற்கப்பட்டவை அப்படின்னு சொல்லி அந்த கோயிலுடைய லிஸ்ட்டுமே அந்த ஆஸ்திரேலியாவிலிருந்து போலீஸ் அதிகாரி வந்து கோர்ட்டில் வந்து இவ்வளோ சிலைகள் இங்கே இருக்குது எங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தா நாங்கள் தர்றோம்னு சொல்லிட்டு ஒரு எவிடன்ஸே கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த அதுக்கு பின்னாடி அதுக்காகத்தான் அந்த டீமே ஃபாலோ பண்ணோம். அந்த டீமில் அதை எந்த சிலைகள் எங்கேருந்து காணாமல் போச்சு, அந்த சிலைகள் வந்து எந்த சிலையிலேருந்து கண்டுபிடிச்சு, யார் கொண்டு போனாங்க, யாரை திருடினாங்க, என்ன பண்ண கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த டீம். அந்த டீமில் அந்த எந்த சிலைகள்லேருந்து இந்த கோயிலேருந்து எந்த ஊர்லேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது திருடுபட்டது அப்படின்றத விசாரிக்கிறதுக்கு எந்த முயற்சியுமே எடுக்கலை. இப்போ நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்தும் அதுக்காக தான் டீம் கொடுத்துருந்தாங்க. அந்த டீம் எந்த டீமுமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் போய் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த சிலைகள் எந்த சிலைகள் காணாமல் போச்சு, இதுக்கு முன்னாடி எந்த சிலைகள் காணாமல் போச்சு, எந்த சிலைகள் போச்சு அப்படின்ற எந்த இன்வெஸ்டிகேஷனுமே பண்ணலை. அந்த பண்ணியிருந்தால் இந்த எல்லா சிலைகளுமே இன்றைக்கி பூரா நம்ம கொடுத்துருந்தா எல்லா சிலையும் வெளியே வந்துடும். அது எந்த இரு நான் பேசி முடித்ததுக்கு பின்னாடி கேளுங்க, உங்கள் சந்தேகத்தை பண்ண சொல்கிறேன். அதுக்கு பின்னாடி எந்த சிலைகளுமே கண்டுபிடிக்கப்படலை. அந்த அதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ரெண்டாவது இந்த அகில ஊராம இன்வெஸ்டிகேஷனில் ஒவ்வொரு கேஸுக்கு ஒரு எஸ்ஐக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ அண்ட் எபோவ் அந்த லெவலில் ஒவ்வொரு கேஸை நாமினேட் பண்ணி அந்த சிலைகளை ஒவ்வொரு சத்துக்கும் ஒரு கேஸை இன்வெஸ்டிகேஷனை நாமினேட் பண்ணி அவரை விசாரணை அதிகாரி நியமிக்கப்பட்டோம். அந்த எந்த அதிகாரியுமே எந்த கேஸையுமே போய் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த விசாரணை இவர் எப்படித்தான் அவர் வந்து அதனால தான் எல்லாருக்கும் மனதனால தான் எங்களால் பண்ண முடியல, இன்னமும் சிறப்பாக செஞ்சுருப்போம். அவங்க சொல்லக்கூடிய எந்த கேஸில் சொல்கிறோமோ அந்த கேஸ் தான் நீங்கள் விசாரிக்கணும்னு சொல்கிறேன். இப்போ பல பேரில் பார்த்தீங்கன்னா இப்போ கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்ஐ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கேஸை விசாரிக்கணுன்றதுக்காக தான் அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐ கொடுத்தாங்க. பட் அவரை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொன்ன கேஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய தருமபுரியில் இருந்த கேஸோ அல்லது கிருஷ்ணகிரியில் இருந்த கேஸ், அதனால் போக முடியல, வர முடியல. இந்த மாதிரி வேணும்னே சில செய்யப்பட்ட அவர் என்ன செய்யணுமோ என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுமோ அப்படின்ற எங்களுமே ஃப்ரீயாக விடலை. அவர் எந்த செய்ய ஒரு கொடுப்பார்னா அந்த ஐவோட்டை வந்து ஒரு கொடுப்பார், ஒரு அக்யூஸ்டை கொடுப்பாரு, இந்த அக்யூஸ்டை நீங்கள் யாரும் கொடுத்துரு இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ண டீமை சொல்லுவார், இன்வெஸ்டிகேஷன் லைன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அதை கொடுப்பாரு, கொடுத்து நீ என்னை ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுப்பாரு, ரெக்கார்ட் பண்ணுவோம், கொடுத்து அனுப்புவோம். இவன் அக்யூஸ்ட் யார், எங்கேருந்து வந்தான், எப்படி எடுத்தான், எங்கே போய் திருடிட்டு போனால், எந்த விவரங்கள் அந்த ஐஓவுக்கு யாருக்குமே தெரியாது. ஒன்லி ரெக்கார்டு மட்டும் கொடுத்து போகிற அளவில் தான் இருந்தாங்க. அந்த நிலைமையினால தான் அந்த கஷ்டங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. முடியலை, இனிமேலும் ஏற்கனவே ஒரு ஐஜியாக இருந்தாங்க. இதுக்கு பின்னாடி எங்களை வந்து எங்களுக்கு குறைகளை நாங்கள் பல முறை சொல்லியிருக்கிறோம். சொன்னபடி பார்த்தீங்கன்னா இவர் இந்த மாதிரி நிர்பந்தங்கள் வந்துச்சு. அந்த நிர்பந்தங்கள் வரும்போது என்னால் முடியாதுன்னு நாங்கள் சொன்னோம், நிறைய பேர் சொன்னாங்க. அந்த மாதிரி சில பார்த்தீங்கன்னா 14 கேஸில் ஒரு அக்யூஸில் நிறையா பேர் ரிமாண்ட் பண்ணியிருந்தோம் ஹெச்ஆர்என்சிக்கில். அப்போ சில அக்யூஸை ரிமாண்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த ஐவாவாக இருந்தவர் ஏடிஎஸ் மிஸ்டர் குமார் இவர்கிட்ட கொடுத்த அக்யூஸ்டை கொடுத்து இவரை தான் ரிமாண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ அவர் என்ன பண்ணார், அக்யூஸ்டை நான் விசாரிச்சு தான் நான் ரிமாண்ட் பண்ண முடியும், நான் தான் ஐவோன்னு கேட்டார். பட் அவர் முடியாது ரிமாண்ட் பண்ணி தான் சொல்லியிருந்தாங்க. இதில் உள்ள பிரச்சனைகள் சம்மந்தமாக தான் இவர் அந்த பிரச்சனை அதில் இருக்கக்கூடிய நான் பண்ண முடியாது நான் முறைப்படி தான் விசாரிக்க முடியும் சொன்னதுனால தான் இவர் மெடிக்கல் லீவில் போனார். அந்த ப்ரெஷரில் போய் பார்த்தீங்கன்னா அதனால் பல பிரச்சனைகள் உருவாக்கி கிட்டத்தட்ட 256 நாள் வேலையே வராமல் மெடிக்கல் லீவில் இருந்தார். அப்படி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர்
அந்தோணி செல்லத்துறை, இவர் இன்ஸ்பெக்டர் ராம்நாத். இவருக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகளால் சார்ந்து அவர் என்ன பண்ணார், மெடிக்கல் லீவாக போனவர், போனவர் டஸ்டராகவே ஆகிட்டார். ஒரு இன்ஸ்பெக்டர் அடுத்த பேஜில் அவர் டிஎஸ்பியாக போனவர், இப்போ அவர் பார்த்தீங்கன்னா டஸ்டராகி உட்காந்துருக்கார். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இப்போ இன்றைக்கி அது ஏற்கனவே ஐஜியாக இருந்தாங்க, இப்போ வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர். இப்போ ஏதாவது எங்களுக்கு குறைகள் வந்தால் நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறது? ஹைகோர்ட்டில் நாங்கள் போக முடியாது. இப்போ கெட் ஆஃப் தி டீம், அவர் இன்வெஸ்டிகேஷன் டீமுடைய தலைவர். அவர் இவர் வந்து என்னை வந்து கார்னர் பண்ணி ஜான் கம்சா ரிமாண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அதான் சொல்லிட்டு இருக்கேன் கேட்க வேண்டிய போரம் கேட்டாங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். மெடிக்கல் போறதுக்கு என்ன ரீசன் இதான் சொல்லிட்டு இருக்கா? இல்ல இல்ல, நீங்க காரணம் ஏற்கனவே உங்க உயர் அதிகாரிகளுக்கு இல்ல டிஜிபி தான் நீங்க வந்து எனக்கு உயர் அதிகாரி அவர் தான் அந்த டைம்ல. இல்ல இல்ல, நீங்க டிஜிபி சந்திச்சீங்க, அது மாதிரி சொல்லல. இது மாதிரி நடக்குது சார், ஐடியா இல்ல. நீங்க இல்ல கார்னர் பண்ணாரு சார், கார்னர் பண்ண எல்லாத்தையும் ஐடி மட்டும் இருக்கதா சொல்லிட்டாங்க. நான் எல்லாம் காவல் துறையில சொல்லுங்க அதனால அங்க பெட்டிஷன் கொடுக்க போறோம். நாங்க கொடுத்ததுக்கு சொல்லிட்டோம், அடுத்து நாங்க பாத்துக்கோங்க.